ரேஷனல் நம்பர்ஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ரேஷனல் நம்பர்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியும், அதை நான் போன வாட்டியே நான் சொன்னேன். நீ அப்ப என்ன தூங்கிட்டு இருந்தியா? ரேஷனல் நம்பர்ஸ்னா ஒரு நம்பர் p / q ஃபார்மட்ல இருக்கும், q வந்து 0 இருக்காது. ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ்ல இருந்து சில கேள்விகள் கேக்குறேன், ஆன்சர் பண்றியான்னு பாப்போம். சரி, ட்ரை பண்றேன். 0க்கு ரெசிப்ரோக்கல் இருக்கா இல்லையா? இல்ல, ஏனா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் p / q ஃபார்மட்ல ரேஷனல் நம்பர் இருக்கும், q வந்து 0 இருக்க கூடாது. அதனால 0க்கு நோ ரேஷனல் ரெசிப்ரோக்கல். ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருக்கும் ரெசிப்ரோக்கல் அதுவே. அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே, -1 and 1 தானே. -5 ஓட ரெசிப்ரோக்கல் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே, 1/-5. மைனஸ் மேல போட்டா -1/5. 1/x ஓட ரெசிப்ரோக்கல் என்னன்னு தெரியுமா? எப்படியும் x 0-ஆ இருக்காதுன்னு உனக்கே தெரியும். சோ 1/x ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? x, ஏனா x / 1 ன்னு மாறும், 1 எடுக்க மாட்டோம். அதனால x. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா எப்பவுமே நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன கிடைக்கும்? அது பாசிட்டிவா தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பை.